12th business mathematics la idvarikku nam enna paathirukkomo the just once recall pannikalam idvarikku motta nam 3 chapters full ah finish pannitom chapter 1 pathina applications of matrix and determinants chapter 2 la integral calculus 1 chapter 3 la integral calculus 2 full ah mudichachi ipa ungaloda work enna na inda 3 chapter ku mana class work proper ah maintain pannunga 3 chapter ku mana assignment proper ah maintain pannunga டெய்லியும் ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 சம்ஸ் ஆச்சு நீங்களா வீட்டில் ஹோம் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோ மார்க்குக்கு பப்ளிக் வரும்னா 2 1 மார்க் 1 2 மார்க் 1 3 மார்க் 1 5 மார்க் டோட்டல் நமக்கு 12 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1லேருந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டுங்க சாப்டர் 2ல இன்டெக்ரல் கேல்குலஸ் 1ல பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் கேட்பாங்க, 1 3 மார்க் 1 2 மார்க் தென் 2 1 மார்க். இப்போ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 17 மார்க்ஸ் நமக்கு சாப்டர் 2லேருந்து மட்டும் கிடைக்கும். சாப்டர் 3ல பார்த்தீங்கன்னா 1 5 மார்க் 1 3 மார்க் 1 2 மார்க் அண்ட் 2 1 மார்க் 12 மார்க்ஸ். சம்டைம்ஸ் நமக்கு சாப்டர் 3லேருந்து 2 5 மார்க்ஸும் கேட்க சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த 3 சாப்டர் இது வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, அதை தெளிவாக ஒன்ஸ் ரீகால் பண்ணுங்கள், அதுக்கான நோட்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். நமக்கு இது வரைக்கும் பார்த்தாலே கிட்டத்தட்ட 39 மார்க் வந்து கிடச்சிருச்சு. இந்த 3 சாப்டர் நீங்கள் ஒழுங்காக படித்தாலே நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் இப்போதைக்கு நமக்கு பாஸ் பண்ணுறதை விட அதிகமான மார்க்கே கவர் பண்ணியாச்சு. ஸோ மொத சாப்டர் 4க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 சாப்டரையும் தெளிவாக ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான கிளாஸ் ஒர்க்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள், அசைன்மெண்ட்டை கரெக்டாக பாருங்கள், டெய்லி டெஸ்ட் எழுதி பாருங்கள். இதை ஃபுல்லாக தெளிவாக இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம சாப்டர் 4க்கு போகலாம். ஜஸ்ட் வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு யூனிட்டாக டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த யூனிட் ஃபுல்லாக ஃபஸ்ட் சாப்டர் முடிக்கிறீங்களா, அதை சண்டே அன்னைக்கு ஒரு 1 ஹவர் ஒரு டெஸ்ட்டாக எழுதி பாருங்கள். தென் சாப்டர் 2 அதே போல் ஒரு யூனிட் டெஸ்ட், சாப்டர் 3 ஒரு யூனிட் டெஸ்ட். இது போலன்னு எழுதி பார்த்தா மட்டும்தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப இந்த சாப்டர்ஸ் நாங்கள் எடுக்க மாட்டோம். உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜஸ்ட் ஒன்ஸ் ரீகால் பண்ணுமே தவிர ஃபுல்லாக ஃபஸ்ட் நம்மளால எடுக்க முடியாது, நம்மக்கிட்ட அதுக்கான டைம்ஸும் இல்லை. ஸோ நீங்கள் ஓரளவு ப்ரிப்பராக வந்தீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஃபஸ்ட் இந்த 3 சாப்டரை தெளிவாக கிளாஸ் ஒர்க் அசைன்மெண்ட் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சாப்டர் 4க்கு போகலாம். சாப்டர் 3 வரைக்கும் இதுமாதிரி நோட்ஸ் ஃபாலோ பண்ணிங்களோ அந்த மாதிரி இல்லாமல் சாப்டர் 4க்கு தனியாக ஒரு நோட் போடுங்க, அதில் சாப்டர் 4 மட்டும்தான் இருக்கணும். இந்த ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா சாப்டர் 4ஓட கிளாஸ் ஒர்க், பேக் சைடில் சாப்டர் 4ஓட அசைன்மெண்ட். இதே போல் ஒவ்வொரு சாப்டருக்கும் இதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸில் செப்பரேட்டாக நோட் போட ஆரம்பிச்சுங்க. சாப்டர் 5னா ஃப்ரண்ட்டில் சாப்டர் 5ஓட கிளாஸ் ஒர்க், பேக் சைடில் சாப்டர் 5ஓட அசைன்மெண்ட்.